இந்தியா 24 நேயர்களுக்கு வணக்கம். 2022-2023 நிதி ஆண்டிற்கான தமிழ்நாடு பட்ஜெட்டை தாக்கல் செய்திருக்கிறார் நிதியமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன். இதுகுறித்த கருத்தை நம்முடன் பகிர்வதற்காக இணைந்திருக்கிறார் நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த டாக்டர் கார்த்திகேயன். அவருடன் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? இன்னைக்கு 2022-2023 நிதியாண்டிற்கான பட்ஜெட்டை நிதியமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் தாக்கல் செஞ்சிருக்காங்க. இது குறித்து உங்களுடைய நிலைப்பாடு என்ன சார்? நிதியமைச்சர் அவர்கள் கொடுத்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, இவங்க என்னமோ சொல்லியிருந்தாங்க, உலக பொருளாதார நிபுணர்களை எல்லாம் கொண்டு நாங்க குழு அமைச்சிருக்கிறோம், நாங்க அமைக்கிற நிதி அமைப்பு பாத்தீங்கன்னாக்க மிகப்பெரிய அளவுல புரட்சியா இருக்குங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அது மாதிரி எல்லாம் எதுவுமே இல்லாம பெரிய ஏமாற்றமா தான் நான் பாக்குறேன். இதுல எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னாக்க, இந்த திமுக அரசு வந்ததுல இருந்தே நாங்க குழு அமைக்கிறோம் சொல்லிட்டே இருக்காங்க. தவிர அந்த குழு மூலமா என்ன நடக்குது அப்படிங்கறத நமக்கு கேள்விகளா இருக்கு. இப்ப நீங்க பாத்தீங்கன்னாக்க, இந்த நீட் தேர்வுக்கு ஒரு குழு அமைச்சாங்க, ஒன்னும் நடக்கல. இப்போ இந்த பட்ஜெட்ல பாத்தீங்கன்னாக்க, வெறும் குழுக்களா அறிவிச்சுட்டே போறாங்க. தமிழ் வளர்ச்சிக்கு ஒரு குழு, பெரியாரோட புத்தகங்களை வெளியிடுறதுக்கு ஒரு குழு, சென்னை வெள்ள பாதிப்புக்கு ஒரு குழு, அந்த மாதிரி வந்துட்டு அதே மாதிரி வனத்தை பாதுகாக்கிறதுக்கு ஒரு ஆணையம், இது மாதிரி வந்துட்டு குழுக்கள் அமைச்சிட்டு போறாங்களே தவிர அதனுடைய செயல்பாடுகள் இருக்குமா அப்படிங்கறதா நமக்கு கேள்விகளா இருக்கே தவிர, இது ஒரு குழு பட்ஜெட்டா தான் நம்ம பாக்கலாம். அரசு புள்ளி மாணவர்களுக்கு, அதாவது 6ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரை அரசு புள்ளியிலேயே படித்த மாணவர்களுக்கு, அதுக்கப்புறம் உயர்கல்வி பட்டப்படிப்பா இருக்கட்டும், எந்த படிப்பு படிச்சாலும் மாதம் 1000 ரூபாய் வங்கியில நேரடியா செலுத்துறோம் அப்படின்னு பட்ஜெட்ல சொல்லியிருக்காங்க. அதுக்கான நிதியும் ஒதுக்கியிருக்காங்க. இது எப்படி பாக்குறீங்க சார்? இல்ல, அது வந்துட்டு நம்ம வந்துட்டு வரவேற்கிற மாதிரி தான் இருக்கு பார்க்கும்போது. ஆனா நீங்க அது உண்மையா கூர்ந்து கவனிச்சு பாத்தீங்கன்னாக்க, அது எந்த திட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, மூலூர் ராமாரம்பங்கள் தான் திருமண உதவித்தொகை திட்டமா இருக்கு. அதாவது அந்த திட்டமே ஏற்கனவே எப்படி செயல்படுதுன்னாக்க, ஒரு தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட அல்லது பட்டியலினத்து பெண்கள் வந்துட்டு ஒரு பட்டப்படிப்பு படிச்சிருக்காங்க அல்லது உயர்கல்வி படிச்சிருக்காங்க அப்படின்னாக்க, அதற்கேற்றாற்போல் அவங்களுக்கு திருமணத்துக்கு ஒரு உதவித்தொகையா கொடுத்துட்டு இருந்தாங்க. அதை அப்படியே வச்சுக்கிட்டு இவங்க இதை வந்துட்டு உயர்கல்வி திட்டத்தையும் சேர்த்து பண்ணியிருந்தாங்கன்னாக்க, மிகவும் வரவேற்கத்தக்க ஒரு திட்டமாக இது இருந்திருக்கும். ஆனா அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த திட்டத்தை ரத்து செஞ்சு அந்த திட்டத்தை பெயர் மாற்றம் செஞ்சு, இப்ப திருமண உதவித்தொகை பருவம் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற தெளிவு இந்த திட்டத்துல இவர் அறிவிச்சதுல இல்ல. திருமணம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவரை படிச்சதை நம்ம பார்க்கும்போது பார்த்தா, திருமண உதவித்தொகையை நிறுத்திட்டு அந்த திட்டத்தை மாற்றாக மாற்றி நம்ம வந்துட்டு உயர்கல்விக்கு உதவித்தொகையா கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொன்னதா தான் எனக்கு புரியுது. அப்படி கொடுக்குற பட்சத்துல அது வந்துட்டு ஒரு ஏமாற்றமா தான் நான் பாக்குறேன். புத்தக கண்காட்சி, அதனால பல்வேறு மாவட்டங்கள்ல இருந்து எல்லாருமே வருடத்துக்கு ஒரு முறை நடக்கிற புத்தக கண்காட்சிக்காக சென்னை வந்துகிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப பார்த்தா அனைத்து மாவட்டங்கள்லயுமே வந்து புத்தக கண்காட்சி வைக்கிறோம் அப்படிங்கிறது, அதுக்காக ஒரு 5 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க. இது வந்து புத்தக வாசிப்பை வந்து ஊக்கப்படுத்தும் அந்த வகையில தானே இருக்கு, அதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, வரவேற்கத்தக்கதுன்னு சில விஷயங்கள் இருக்கு. இந்த புத்தக கண்காட்சி அமைக்கிறதா இருக்கட்டும், இல்ல நிலத்தடி நீரை அதிகப்படுத்துறதுக்காக தடுப்பணைகள் கட்டுறது, நிலத்தடி தடுப்பணைகள் கட்டுறது போல வந்துட்டு ஒரு 2700 கோடியோ ஒதுக்குனதா இருக்கட்டும், அதே போல வந்துட்டு வட சென்னையில வந்துட்டு விளையாட்டு அரங்கம் ஒன்னு பெருசா உருவாக்குவோம், அது வந்துட்டு ஒரு ஒலிம்பிக் மெடலுக்கு உண்டான நபர்களை இங்க தயார்படுத்தக்கூடிய ஒரு இடமாக அமையுங்கிறது போல ஒரு திட்டமா இருக்கட்டும், இதெல்லாம் நாங்க வரவேற்கிறோம். நிச்சயமா வரவேற்கக்கூடிய விஷயம்தான். அதே போல பாத்தீங்கன்னாக்க, நம்ம வந்துட்டு தமிழ் வளர்ச்சிக்குன்னு சில விஷயங்கள் செய்யறாங்க, அதையும் வரவேற்கிறோம். ஆனா இப்ப இந்த தமிழ் வளர்ச்சியிலே பாத்தீங்கன்னாக்க, தாய்மொழி கல்வி கற்கிறதுக்கு நாங்க வந்துட்டு இலவசம் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதாவது தாய்மொழியில படிக்கிறவங்களுக்கு மட்டும் நாங்க வந்துட்டு நோட்டு புத்தகங்களை இலவசமா கொடுக்குறோம், அதன் மூலமாக தாய்மொழி கல்வி வந்துட்டு ஊக்கம் பெறும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நாங்க எங்களுடைய திட்டங்கள்ல முன்னாடியே சொல்லியிருக்கிறோம், தாய்மொழியில படித்தவர்களுக்குத்தான் அரசு வேலை அப்படிங்கிற மாதிரி ஒரு சட்டத்தை கொண்டு வந்துட்டாக்க, எல்லாருமே வந்துட்டு தாய்மொழி கல்விக்கு மாறுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஆனா அதை விட்டுட்டு நாங்க வெறும் இலவசத்தை மட்டும் கொடுப்போம் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, இது ஏமாற்றகரமா இருக்கு. அதே போல பாத்தீங்கன்னா, நிலங்களை ஆக்கிரமித்தவர்களை அகற்றுவதற்காக ஒரு 50 கோடி ரூபாய் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த நிலங்களை ஆக்கிரமிச்சு வச்சிருக்கதே யாருன்னு பாத்தீங்கன்னா, பெரும்பாலும் இந்த திராவிட கோஷ்டிகள் தான். நீங்க அவங்கள்ட்ட இருந்து ஆக்கிரமிப்பு அகற்றத்துக்காக மட்டும் திரும்ப ஒரு 50 கோடி ரூபாய் செலவு பண்ண போறீங்க அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. சென்னையோட வெள்ள பாதிப்புக்குன்னு ஒரு 500 கோடி ரூபாய் வந்து ஒதுக்கி இருக்கிறாங்க, வரவேற்க தற்குது. ஆனா இவ்வளவு காலம் நடந்து கொண்டே இருக்கிற வெள்ள பாதிப்பு இனிமே நடக்காம இருக்குமா? அதற்குண்டான சரியான திட்டம் இங்க வகுக்கப்பட்டிருக்காங்கன்னா இல்ல. இவங்க நிதியை ஒதுக்குறாங்க, செயல்பாடுகள் செய்யறோம்னு சொல்றாங்க. இப்ப வந்துட்டு சாலை வசதிகளுக்காக நாங்க பெருசா செலவு பண்ணோம்னு சொல்லிட்டு சாலைகள்லாம் போட்டாங்க. அந்த சாலையோட தரங்கள் எப்படி இருக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா, சமூக வலைதளங்கள்ல மக்கள் படம் பிடிச்சு போடுறாங்க, இங்க பாருங்க எப்படி போட்டிருக்காங்க அப்படிங்கறத நம்ம அந்த மாதிரிதான் பார்க்க வேண்டியதா இருக்கு. அதே போல இப்ப இவங்க வந்துட்டு ஓய்வூதிய திட்டம் 4000 கோடி ரூபாய் வந்துட்டு நாங்க ஒதுக்கி இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா
எதிர்கட்சியா இருந்தபோது இவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னாக்க, பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. பழைய ஓய்வூதிய திட்டம் தான் சரியான முறையில இருக்கு அப்படின்னு நாம் தமிழ் கட்சி அதை வரவேற்றுச்சு. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அதை அப்படியே விட்டுட்டு கைவிட்டுட்டு இருக்கிற ஓய்வூதிய திட்டத்துக்கே நாங்க வந்துட்டு நிதி ஒதுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் கொண்டு வந்திருக்காங்க. அதே போல அமித்ஷா என்ன சொன்னாரோ, சோசியல் மீடியாக்கள்ல வந்துட்டு நீங்க இன்னும் கவனமா இருக்கணும் அப்படின்னு ராணுவத்துறையில பேசும்போது அவர் எப்படி வந்துட்டு பேச்சு எடுத்தாரோ, அதே போல இங்க ஸ்டாலின் வந்துட்டு காவல்துறையில பேசும்போது சோசியல் மீடியா அதை வந்துட்டு நிர்வகிக்கிறதுக்காக தனி காவல் நிலையங்கள் அமைக்கணும், அதுக்காக தனி காவல் படை அமைக்கணும்னாங்க. அதை இவங்க செயல்படுத்திட்டு வர்றாங்க. அமித்ஷா என்ன சொன்னாரோ அதை இவங்க செயல்படுத்துறாங்க. அதே போலதான் அந்த இல்லம் தேடி கல்விக்குன்னு 200 கோடி ரூபா ஒதுக்குறாங்க. அது யாரோட திட்டம்னா பாஜகவோட அப்பட்டமான திட்டம். அதை பல முறை நம்ம விமர்சிச்சுட்டே இருக்கோம். ஆனா அதை மீண்டும் இவங்க அதிகரித்துக்கு, இப்ப கொரோனா முடிஞ்சிருச்சு எல்லாரும் வந்துட்டு பள்ளிக்கு வர ஆரம்பிச்சுட்டாங்க, அதை ஊக்குவிக்கிறது இல்லாம இல்லந்தோடி கல்வியை நாங்க வந்துட்டு ஊக்குவிக்கிறோம், இன்னொரு 200 கோடி ரூபாய் இந்த ஆண்டுக்கும் ஒதுக்கி இருக்கிறது இருக்கு இல்லையா. இதெல்லாம் வந்துட்டு பாஜகவுடைய திட்டத்தை இங்க நிறைவேற்றுறதா நான் பாக்குறேன். அதே போல இந்த 8 வழிச்சாலையும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இப்ப திரும்பவும் அவங்க நிறைவேற்றுறதா சொல்லியிருக்கிறாங்க. அதே போல சுகாதாரத்துறை எடுத்து பாத்தீங்கன்னாக்க, இவங்க வந்துட்டு ஐயா மா சுப்பிரமணியம் அவர்கள் கூட இப்ப ரீசெண்டா சொன்னாங்க, இந்த பழைய சோறு மூலமாக நாங்க வந்துட்டு அதை ஆராய்ச்சி பண்றோம், அதுல அவ்வளவு நலங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு. இது போல நம்ம மரபு வழியாக பாரம்பரியமாக நம்ம செய்து கொண்டிருக்கக்கூடிய விஷயங்களை பற்றி ஆராய்ச்சிகளை மேற்கொள்றதுக்கு நமக்கு சித்த மருத்துவத்தை சார்ந்த ஆராய்ச்சி நிலையங்கள் உருவாகணும், கல்வி நிலையங்கள் உருவாகணுங்கிறத நம்ம நாம் தமிழ் கட்சி சார்பா வலியுறுத்தி கொண்டே வர்றோம். அது சம்பந்தமா இந்த பட்ஜெட்ல எந்த ஒதுக்கீடுமே இல்லாம இருக்கு. இதெல்லாம் நாங்க ஏமாற்றமா தான் பாக்குறோம். வெள்ள தடுப்புக்கு அத்தனை கோடி ஒதுக்கியிருக்காங்க, ஆனா அதே சமயம் 10 கோடி ரூபாய் வானிலை துல்லியமா கணிக்கிறதுக்காக சூப்பர் கம்ப்யூட்டர் உள்ளிட்ட அதுக்காக ஒரு கட்டமைப்பு உருவாக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த கட்டமைப்பு உருவாக்குறப்போ அந்த துல்லியமா கணிச்சுட்டாங்க அப்படின்னா அந்த வெள்ள பாதிப்புல இருந்து நம்ம மீள்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உள்ளது இல்ல. அதெல்லாம் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டு வந்ததுதான். நம்ம வந்துட்டு இன்னும் சொல்ல போனாக்க ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்றோம் இல்லையா, ஏஐ டெக்னாலஜி, அதை கொண்டு நம்ம ஏரிகள்ல வந்துட்டு எவ்வளவு நீர் கொள்ளளவு இருக்கு, அந்த கொள்ளளவுல இப்பொழுதைய நீர் அளவு எவ்வளவு இருக்கு, வரக்கூடிய மழை எவ்வளவு தூரம் நீரை இங்க நிரப்பும், எப்ப வடிகால திறந்து விடணும், இது எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை கொண்டு இந்த சூப்பர் கம்ப்யூட்டரை வச்சு பண்ணணுங்கிறத நாம் தமிழ் கட்சி சார்பா நம்ம பேசிக்கொண்டிருந்தோம். அதுதான் அவங்க செயல்படுத்திருக்காங்க. அதெல்லாம் வரவேற்கதான் செய்யறோம், அதுல எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம சொன்னதுதான் இந்த 500 கோடி ரூபா வந்துட்டு இங்க கட்டமைப்புகளுக்காக, அதாவது வடிகால்களுக்காக, இந்த இதை வந்துட்டு நீர் நிலைகளை அது ஆழப்படுத்துவதற்காக நாங்க கொண்டு வருவோங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனா இதுல எவ்வளவு தூரத்தை இவங்க செயல்படுத்துவாங்கிறதா கேள்வி. ஏன்னா இத்தனை ஆண்டுகளாக இந்த திராவிட ஆட்சிகள் செயல்பாட்டுல எப்படி கொண்டு வர்றாங்கிறது நமக்கு தெரியும்ல. நிதி ஒதுக்கிடுறது ஒண்ணு, அந்த நிதியை எப்படி இவங்க செயல்பாட்டுக்கு கொண்டு வருவாங்க, எவ்வளவு தூரம் அவங்க பாக்கெட்டுக்கு போகுங்கிறது நமக்கு தெரியும்ல. அதனால எங்களுக்கு வந்துட்டு இதெல்லாம் சந்தேகமா இருக்கு. இதே எடுத்துக்கோங்களேன், சுற்றுச்சூழலுக்காக ஒரு 300 கோடி ரூபா வந்துட்டு கியூ பூங்கா அமைக்க போறோம், லண்டனுடைய கியூ பூங்காவோட இது பண்ணி இங்க வந்துட்டு ஒரு பூங்கா அமைக்க போறோங்கிறாங்க. சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும்னா நீங்க பூங்கா அமைக்கணுமா இல்ல இங்க சுற்றுச்சூழல் கேடுகளை உண்டாக்கக்கூடிய விஷயங்களை தடுக்கணுமா அப்படின்னு கேட்டா, சுற்றுச்சூழலை கேடுகளை உண்டாக்கக்கூடிய விஷயங்களை தடுக்கிறது தான். நீங்க அந்த 300 கோடி ரூபாய் வந்துட்டு ஒரு சரியான குப்பை மேலாண்மை செலுத்தி இங்க இருக்கக்கூடிய திடக்கழிவு திடக்கழிவு மேலாண்மையை வந்துட்டு அதிகப்படுத்தினீங்கனாலே சுற்றுச்சூழல் தானாக முன்னேறும். ஒரு பிளாஸ்டிக்கு வந்துட்டு சரியான தடையை விதிச்சுட்டு பிளாஸ்டிக் உற்பத்தியை தடை பண்ணிட்டு இங்க பிளாஸ்டிக் கழிவுகள் வந்துட்டு ஏற்கனவே குவிஞ்சிருக்கிற கழிவுகளை சரியாக அகற்றி அதை வந்துட்டு தரம் பிரிச்சு அகற்றி மறுசுழற்சிக்கு உட்படுத்துறதோ இல்ல அதை அழிக்கிறதோ அது போல நீங்க வந்துட்டு செஞ்சா மட்டும்தான் சுற்றுச்சூழல் மேம்படும். ஆனா இவர்கள் வெற்று அறிக்கையா விட்டு போறாங்க, நாங்க வந்துட்டு ஒரு பூங்கா அமைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. பூங்கா அமைக்கிறது மூலமா சுற்றுச்சூழல் மேம்பட்டுருமா அப்படின்னு கேட்டா நிச்சயமா மேம்படாது. அதை எப்படி நாங்க வரவேற்க முடியும் சொல்லுங்க. திருமண உதவி திட்டத்தை மாற்றி பெயர் மாற்றி வந்து இந்த உயர்கல்வி திட்டமா அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னீங்க, அதுவுமே ஒரு வகையில பாசிட்டிவா எடுத்துக்க முடியுமா சார்? அதாவது இந்த திருமணத்துக்கு திட்டத்தை மாற்றி இதை அறிவிச்சிருந்தாலுமே கல்வி உயர்கல்விய மக்க பெண்களுக்கு கிடைக்கிறப்போ அவங்களோட திருமணத்துக்கு அந்த படிப்பு உதவியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாமா? இல்ல இல்ல இல்ல, அதுல என்னன்னாக்க திருமண உதவி தொகை இருந்துச்சு இல்லையா, அதை அப்படியே வச்சுக்கிட்டு உயர்கல்விக்கு இவங்க தனியா ஒரு திட்டத்தை அறிவிச்சிருந்தாங்கன்னா நான் நிச்சயமா வரவேற்றிருப்பேன். நான் இப்போ இவர்கள் அறிவிச்சதுலேயே சில விஷயங்களை வரவேற்கிறோம் பாருங்க, அது போல நிச்சயமா இதையும் வரவேற்றிருப்போம். ஆனா இதுல என்ன ஒரு மிகப்பெரிய விஷயமா இருக்குன்னாக்க, கல்வியை வந்துட்டு நிறுத்தி இருந்தால் கூட, அதாவது ஏழை மக்களால படிக்க முடியாம நிறுத்தி இருந்தால் கூட அவர்களுக்கு திருமணம் நடக்கும்போது அந்த உதவித்தொகை நிச்சயமா கிடைச்சிரும். ஆனா இப்போ வந்துட்டு அந்த உதவித்தொகைங்கிறது தன்னுடைய திருமணத்துக்கு கிடைக்காமலே போகக்கூடிய ஒரு நிலைமை வந்துட்டு உருவாகுது. அது ஒண்ணு. சரி, அப்படி இருந்தாலாவது படிப்பாங்களா அப்படின்னு கேட்டா, அப்படி இருந்தும் அந்த படிப்புண்டான விஷயம் இருக்கு இல்லையா, அது தடைபட்டு கொண்டேதான் இருக்கிறது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, அந்த திருமண உதவித்தொகையே எப்படி இருக்கும்னாக்க,
நீங்க 12ஆம் வகுப்பு வரைக்கும் படித்தவரா உங்களுக்கு ஒரு உதவித்தொகை, அதே போல வந்துட்டு இளங்கலை படித்தவரா அதற்கு ஒரு உதவித்தொகை, பட்டப்படிப்பு படித்தவருக்கு, பட்டய படிப்பு படித்தவருக்குன்னு அது அது நீங்க உயர்கல்வி படிக்க படிக்க அந்த உதவித்தொகை வந்துட்டு அதிகரிக்கும். அதற்காகதாவது உயர்கல்வி வந்துட்டு படிக்கிறவங்க நிறைய பேர் இருந்தாங்க. இப்ப அதை வந்துட்டு நான் உயர்கல்வி படிக்கும் போதே உங்க கையில கொடுத்துறேன் அப்படின்னா திருமணத்தின் போது அவர்கள் சிரமப்படுவாங்க இல்லையா, அதற்கு ஒரு திட்டத்தை கொண்டு வரணுங்கிறேன். ரெண்டு திட்டமா இதை நீங்க தனித்தனியா செயல்படுத்திருந்தீங்கன்னா மிக சிறப்பா இருந்திருக்கும். ஆனா அதை விட்டுட்டு திருமண உதவித்தொகை ரத்து செஞ்சு இதை செயல்படுத்துறதுங்கிறத வந்துட்டு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் நான் சொல்றேன். இப்ப சோசியல் மீடியாசாலதான் நிறைய குற்ற செயல்கள் ஈடுபடுது, அதுல நிறைய தவறான பரப்புரைகள் தவறான விஷயங்கள் எல்லாம் பண்றதுனால அதை தடுக்கிறதுக்காக ஒரு தனியா ஒரு காவல் துறை மூலமா ஒரு உதவி மையம், சிறப்பு ஊடக சிறப்பு மையம் அமைச்சிருக்காங்க. இது எப்படி பாக்குறீங்க? அதுதான் நான் சொன்னேன், அது அமித்ஷாவுடைய திட்டம். அமித்ஷாவுடைய திட்டத்தை இவர்கள் இங்க செயல்படுத்தி தர்றாங்க. இந்த சோசியல் மீடியாங்கிற ஒரு விஷயம்தான் ஒரு பொதுமக்களாக இருக்கக்கூடிய நபர்களுடைய குரல் வெளியில வரக்கூடிய ஒரு இடம். நீங்க வந்துட்டு இந்த ஜெனரல் மீடியான்னு சொல்லக்கூடிய, மெயின் ஸ்ட்ரீம் மீடியான்னு சொல்லக்கூடிய இடங்கள்ல பொதுமக்களுடைய குரல்கள் எப்பொழுதும் வெளில வந்ததே இல்லை. ஆனா இந்த சோசியல் மீடியால தான் என்ன நினைக்கிறானோ அதை சரியோ தவறோ வாய் திறந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக அந்த இடம் வந்துட்டு அவனுக்கு அமைஞ்சிருந்துச்சு, அந்த ஸ்பேஸ் இருந்துச்சு. அதை முடக்கணும். எனக்கு இவர்களுக்கு எதிராக யாரும் வாய் திறந்து எந்த கேள்வியும் கேட்கக்கூடாதுங்கிற ஒரு பாசிச நோக்கத்தை கொண்டு வரணுங்கிறதுக்காக தான் பாஜகவும் அதை செயல்படுத்துது, திமுகவும் அதை செயல்படுத்துது. சோசியல் மீடியாக்கள்ல பேசிட்டு போறது மூலமாக எத்தனை கலவரங்கள் உருவாகிருச்சு சொல்லுங்க. சோசியல் மீடியால பேசுறது வந்துட்டு அவரவருடைய பேச்சு சுதந்திரம், அந்த பேச்சு சுதந்திரத்தை எல்லை மீறி போனா நீங்க கைது பண்ணுங்க, அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா பேசவே கூடாது, நீ வந்துட்டு சோசியல் மீடியால பேசினாலே உன்னை கைது செய்வ, நீ அரசுக்கு எதிராக ஒரு கருத்து சொன்னாலே வந்துட்டு அது தவறான கருத்து, திராவிடத்துக்கு எதிராக நீ பேசினாலே அது வந்துட்டு தவறானது அப்படின்னு சொல்றது வந்துட்டு எந்த விதத்துல ஏற்றுக்கொள்ள ஒரு விஷயமா இருக்கும். விளையாட்டை ஊக்குவிக்கிற வகையில தமிழ்நாடு ஒலிம்பிக் தங்கப்பதக்க தேடல் அப்படிங்கிற ஒரு புதிய திட்டமும், அது மட்டும் இல்லாம கோயில்களை மட்டுமே புனரமைச்சு சீரமைச்சிட்டு இருந்தப்போ மசூதிகள் பள்ளிவாசல்களை சீரமைக்கிறோம், இந்த ரெண்டு திட்டங்களும் எப்படி வரவேற்கிறீங்களா? எப்படி? நான் விளையாட்டுத்துறை சார்ந்து அவர்கள் சொன்னதை ஏற்கனவே வரவேற்றிருந்தேன். ஏன்னா வட சென்னையில ஒரு மிகப்பெரிய அரங்கு உருவாக்கி நம்ம வந்துட்டு கொண்டு வரணுங்கிறது எங்க அண்ணன் பல காலமா சொல்லி கொண்டு வர்றாரு. இத்தனை கோடி மக்கள் இருக்கக்கூடிய இந்தியாவில ஒரு தங்கப்பதக்கம் கூட நீ அடைக்க முடியாம இருக்கிற, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களை மட்டுமே நம்ம தேடி எடுத்தாலே ஒலிம்பிக்ஸ்க்கு அவ்வளவு பெரிய கொண்டு வர முடியும் அப்படிங்கிற மாதிரி தனித்திறன் கல்வி சார்ந்து நாங்க வந்துட்டு பல ஆண்டுகளா பேசிட்டு வர்றோம். அதுல ஒருபடியாவது இதுல அமையுமா அப்படின்னு கேட்டா அமைஞ்சிச்சுன்னா சந்தோஷம் தான், நிச்சயமா அது பண்றோம். புனரமைப்புகள்ல பாத்தீங்கன்னா கோயில்கள்ல மட்டுமே புனரமைச்சிட்டு இருந்தாங்க, இப்ப மற்ற இடங்களையும் புனரமைக்கிறாங்கன்னா இதுல அமைக்கக்கூடிய அளவு மிக குறைவாக தான் இருக்கு அப்படின்னு நான் பாக்குறேன். விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுல தான் அவங்க வந்துட்டு மசூதிகளையும் தேவாலயங்களையும் அவங்க வந்துட்டு புனரமைக்கிறதுக்கு உண்டான திட்டங்களை வகுத்திருக்கிறாங்க. ஆனா இது ஒரு நல்ல தொடக்கம் தான், அடுத்தடுத்த கட்டங்கள்ல இன்னும் அதிகப்படுத்துவாங்கன்னு நான் நம்புறேன். நன்றி சார், என்னுடைய கேள்விகளுக்கு உங்களுடைய நேரங்களை ஒதுக்கி பதில் சொல்றதுக்கு ரொம்ப நன்றி. மிக்க நன்றி.